ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின நிறைய கதைகளை, காதல், சோகம், நகைச்சுவை, இப்படி பல கதைகளை நம்ம சேனலில் பார்த்துட்டோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 1610-11 வருடங்களில் அவர் எழுதிய கடைசி நாடகம்னு பலராலும் சொல்லப்படுற தி டெம்பஸ்ட். இந்த டெம்பஸ்ட் அப்படின்னா தமிழில் அந்த புயல் அப்படின்னு அர்த்தம். ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் யார் யார்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். கேரக்டர்ஸ் நேமை மட்டும் டபுள் டைம் பார்த்துக்கோங்க, அப்போ தான் ஸ்டோரி தெளிவாக உங்களுக்கு புரியும். இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய முதல் முக்கியமான கேரக்டர் பிராஸ்பரோ. இவர் தான் மிலன் நாட்டோட அரசர். மேஜிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதனால எப்போவும் மேஜிக் புக்ஸை படிச்சுக்கிட்டே இருப்பார். இவரோட ஒரே ஒரு பொண்ணு தான் இந்த கதையோட ஹீரோயின், மிராண்டா. ரொம்பவும் அழகான பொண்ணு. அதுக்கு அடுத்த கேரக்டர் கேன்சலோ. இவர் தான் பிராஸ்பரஸோட மிகவும் நெருக்கமான ஒரு மினிஸ்டர். இதுக்கு அடுத்த முக்கியமான கேரக்டர் ஆண்டனியோ. இவன் பிராஸ்பரோவோட பிரதர். அடுத்த கேரக்டர் ஆலன்சோ, பக்கத்து நாட்டு நேப்பிள்ஸோட கிங்கு. இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அவன் பேர் ஃபெர்டினண்ட். இந்த ஃபெர்டினண்ட் தான் நம்ம ஹீரோயின் மிராண்டாவை மேரேஜ் பண்ணிப்பான். ஆலன்சோவுக்கு ஒரு தம்பி இருப்பான், அவன் பேர் செபாஸ்டின். இவங்கள தவிர சில சூப்பர் பவர் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸையும் ஷேக்ஸ்பியர் ஸ்டோரியில் சொல்லியிருந்திருப்பார். அதில் முக்கியமான கேரக்டர் ஏரியல். இந்த கேரக்டர் ஒரு ஆவி மாதிரி இந்த ஸ்டோரியில் வரும். இது வந்துட்டு ஒரு நல்ல ஆவி. இதை தவிர சைக்கோரக்ஸ் அப்புறம் கேலிபன் அப்படின்ற ரெண்டு கெட்ட ஆவி இருக்கும். சைக்கோரஸோட பையன்தான் கேலிபன். இவன் வந்துட்டு ஒரு அரக்கன் மாதிரி இந்த ஸ்டோரியில் சித்தரிக்கப்பட்டிருப்பான். இவங்க தான் இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ். இப்போது ஸ்டோரி என்னான்னு தெரிஞ்சுக்கலாம். காடுகளாலும் மலையாலும் சூழப்பட்ட கடலுக்கு நடுவில் இருக்க ஒரு சிறிய தீவு இருக்குது. அந்த தீவில் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஒன்று பிராஸ்பரோ, ரெண்டு மிராண்டா. பிராஸ்பரோவுக்கு நிறையா மேஜிக்ஸ் தெரியும். அந்த மேஜிக் பவரை வச்சு காற்று, கடல், எதை வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த தீவை சுற்றி இருக்க கடலில் ஒரு பெரிய கப்பல் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கப்பலில் நேப்பிள்ஸ் நாட்டோட கிங் ஆலன்சோ, பிராஸ்பரோவோட பிரதர் ஆண்டனியோ, ஆலன்சோவோட பையன் ஃபெர்டினண்ட், ஆலன்சோ பிரதர் செபாஸ்டின், அப்புறம் அந்த மினிஸ்டர் கேன்சலோ, இவங்க எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பிராஸ்பரோ தன்னோட மேஜிக் பவர் மூலியமாக ஒரு பெரிய கடும் புயலை அந்த கடலில் உண்டாக்குறாரு. இதனால் அந்த கப்பலில் இருக்க எல்லாரும் பயந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த மிராண்டா, அப்பா என்னாச்சு, இந்த கப்பலில் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு பிராஸ்பரோட்ட கேட்குறாங்க. அதுக்கு பிராஸ்பரோ, மிராண்டா பயப்படாத, அந்த புயலை உருவாக்குனதே நான் தான். அந்த கப்பலில் இருக்க சிலருக்கு பாடங்கத்து கொடுக்க தான் இப்படி பண்ணியிருக்கேன். அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். நம்ம ஏன் ஒரு தனி தீவில் இருக்கோன்னு உனக்கு தெரியுமா? 12 வருஷத்துக்கு முன்னாடி மிராண்டா நீ 3 வயசு இருக்கும்போது நடந்த விஷயத்தை ஃப்ளாஷ்பேக்காக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போது இந்த கதை 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில நினைவுகளை மிராண்டாவுக்கு நினைவு கூறுது. அதாவது கதையில் ஃப்ளாஷ்பேக். 12 வருஷத்துக்கு முன்னாடி பிராஸ்பரோ மில்லன் அப்படின்ற நாட்டோட அரசர். அவருக்கு மேஜிக் புக் ரீட் பண்ணுறதுல அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் நாட்டோட ஆட்சி பொறுப்பை அவரோட தம்பி ஆண்டனியோவை கவனிக்க சொல்லிட்டு மேக்ஸிமம் டைமை லைப்ரரியிலேயே ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஆண்டனியோவுக்கு மிலன் நாட்டோட அரசனாக தான் மட்டும்தான் இருக்கணுன்ற ஆசை வந்துடுது. அதனால் பிராஸ்பரோவோட எதிரி பக்கத்து நாட்டோட கிங் ஆலன்சோ கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு பிராஸ்பரோவையும் அவரோட 3 வயசு மகள் மிராண்டா ரெண்டு பேரையும் ஒரு டேமேஜான போட்டில் கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்க பிளேஸில் விட்டுட்டு வந்துடணும்னு, நாட்டை விட்டே அனுப்பிடணும்னு பிளான் பண்ணுறாங்க. இந்த பிளானை தெரிஞ்சுக்கிட்ட பிராஸ்பரோவோட நம்பிக்கையான மினிஸ்டர் கேன்சலோ அவங்களுக்கு தேவையான உணவு, ட்ரெஸ், அப்புறம் கிங் பிராஸ்பரோவுக்கு ரொம்பவும் பிடிச்ச மேஜிக் புக்ஸ், இது எல்லாத்தையும் அந்த போட்டில் எடுத்து தெரியாமல் வச்சிடுறாரு. இவங்களோட பிளான் படியே ஒரு நாள் நைட் இவங்க ரெண்டு பேரையும் கடல் நடுவில் விட்டுட்டு வந்துடுறாங்க ஆண்டனியோட சோல்ஜர்ஸ். அந்த போட்டு புயலில் சிக்கி மனித நடமாட்டமே இல்லாத ஒரு தீவில் கரை ஒதுங்குது. மினிஸ்டர் ஹான்சலோ வச்ச அந்த ஃபுட்டும் மேஜிக் புக்கும் ரொம்பவுமே பிராஸ்பரோவுக்கு உதவியாக இருக்குது. அந்த தீவில் நிறைய அம்மானுஷ சக்திகள் இருக்குது. சைக்ரோஸ் அப்படின்ற ஒரு கெட்ட ஆவி ஏரியல் தலைமையில் இருக்க நிறைய நல்ல ஆவிகளை கட்டி போட்டு வச்சுருக்கு. சைக்ரோஸ்க்கு
கேலிபன் அப்படின்ற ஒரு அரக்கனும் பையனாக இருக்கான். இதை பார்த்த பிராஸ்பரோ தன்னோட மேஜிக் பவர் மூலியமாக சைக்ரோஸை கொன்று ஏரியலை விடுவிக்கிறாரு. இதனால் ஏரியல் பிராஸ்பரோவுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குது. கேலிபனுக்கும் வேற வழி இல்லாமல் பிராஸ்பரோவுக்கே அடிமையாக இருக்கான். மேஜிக் பவர், ஏரியல் மற்றும் கேலிபனோட சக்தி, இதனால் பிராஸ்பரோஸ் காற்று கடல் எதையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகப்படியான பவரை தன்னகத்தை கிரியேட் பண்ணிக்கிறாரு. இப்படி 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே தெளிவாக மிராண்டா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பிராஸ்பரோ. அவங்க அன்னைக்கு பண்ண நம்பிக்கை துரோகம்தான் 12 வருஷம் நம்ம இந்த தீவில் இருக்கிறதுக்கு காரணம். நீ மிலன் நாட்டோட இளவரசியாக இருந்திருக்கணும், நமக்கு துரோகம் பண்ண அவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதிர்ஷ்டவசமாக நம்ம எதிரிகள் நம்மள்கிட்டயே வந்துட்டாங்க. அவங்கள பிடிக்க தான் இந்த புயலையே நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட மேஜிக்னால் மிராண்டாவை தூங்க வச்சிட்றாரு. ஏன் தூங்க வைக்கிறார் அப்படின்னா, ஏரியல் இருக்கிறது பிராஸ்பரோ கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். பிராஸ்பரோ ஏரியல் கூட பேசுகிறத மிராண்டா பார்க்க வேணாம்னு நினப்பாரு. இதை விட இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் மிராண்டா தன்னோட அப்பா பிராஸ்பரோவை தவிர எந்த ஒரு ஆண்களையும் பார்த்தது இல்லை. மிராண்டா தூங்கிக்கிட்டு இருக்க அந்த மீன் டைமில் ஏரியல் பிராஸ்பரோட வந்து தான் எப்படியெல்லாம் பிளான் பண்ணி அந்த ஸ்ட்ரோமை கிரியேட் பண்ணி அவங்க எல்லாத்தையும் தீவில் தனித்தனி இடத்துல செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணும். ஷிப்பில் இருந்த எல்லாருமே உயிரோடு தான் இருப்பாங்க, ஆனால் எல்லாரும் தனித்தனி பிளேஸில் இருப்பாங்க. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கூட வந்த எல்லாருமே செத்துட்டாங்க, தான் மட்டும்தான் உயிரோடு இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கப்பல் புயலில் சிக்கினதுமே முதல்ல கிங் ஆலன்சோட பையன் ஃபர்டினன் தான் கடலில் குதிச்சிருவான். அவன் அப்படியே செத்துட்டான்னு ஆலன்சோ நினச்சிப்பாரு. ஆனால் ஃபர்டினன்ட்டை ஏரியல் காப்பாற்றி ஒரு ஹிடன் மியூசிக்கை ப்ளே பண்ணி அதை அப்படியே ஃபாலோ பண்ண வச்சு மிராண்டா இருக்க பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துடும். தூக்கத்தில் இருந்து எழுந்த மிராண்டாவும் ஃபர்டினண்டும் ஒருத்தங்களை ஒருத்தங்க பார்த்துப்பாங்க. இது வரைக்கும் அப்பாவை தவிர எந்த ஆண்களையுமே பார்க்காத மிராண்டா ஃபர்டினண்டை பார்த்ததுமே லவ் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் பிராஸ்பரோ ஃபர்டினண்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினப்பாரு. இதனால் ஃபர்டினண்டுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பார். அந்த டாஸ்க் படி ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் இந்த காட்டில் இருக்க பெரிய பெரிய மரக்கட்டைகள் 100 கட்டைகளை ஒரே இடத்துல கொண்டு வந்து குவிக்கணும், நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா மிராண்டாவை மேரேஜ் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லுவார். இளவரசர்கள் யாருமே இது மாதிரி கஷ்டமான வேலைகளை பார்த்து பழகியிருக்க மாட்டாங்கன்றது பிராஸ்பரோவுக்கு தெரியும். மிராண்டாவும் ஃபர்டினண்டுக்கிட்ட நீங்கள் இந்த வேலையை பார்த்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு கெஞ்சி கேட்டுப்பாங்க. ஆனாலும் ஃபர்டினன்ட் பிராஸ்பரோ சொன்ன மாதிரியே எல்லா கட்டைகளையும் கொண்டு வந்து குவிச்சுக்கிட்டு மிராண்டாட்ட தான் நேப்பிள் அப்படின்ற நாட்டோட இளவரசன், என்னோட நாட்டுக்கு இளவரசியாக நீ வரணும் அப்படின்னு தன்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுவார். இதை கேட்டுக்கிட்டு இருந்த பிராஸ்பரோவும் இவங்க மேரேஜுக்கு ஓகே பண்ணுவார். இந்த மீன் டைமில் ஏரியல் என்ன பண்ணுது அப்படின்னா, தீவில் தனித்தனி பிளேஸில் இருந்த ஆண்டனியோ, ஆலன்சோ, கேன்சலோ, செபாஸ்டின் இவங்க எல்லாத்தையும் ஒரு ஹிடன் மியூசிக்கை ப்ளே பண்ணி பிராஸ்பரோ இருக்க பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துடும். அவங்க யாருக்குமே பிராஸ்பரோவை அடையாளம் தெரியாது. ஆனால் பிராஸ்பரோ தன்னோட நம்பிக்கையான மினிஸ்டர் ஹான்சலோவை கட்டி பிடிச்சி தா யார் அப்படின்றத வெளிக்காட்டுறாரு. தன்னோட உயிர் இருக்க காரணமே நீ தான் அப்படின்னு தேங்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆண்டனியோ தான் செஞ்சது தவறு, நீங்கள் தான் இனி மிலன் நாட்டோட ஆட்சி பண்ணணும் அப்படின்னு பிராஸ்பரோட்ட சாரி கேட்குறான். பிராஸ்பரோ ஆலன்சோவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறதா சொல்லி அங்கே இருக்க ஒரு ரூம் டோரை ஓப்பன் பண்ணி விடுறாரு. அப்போது தான் இறந்து போனதாக நினச்ச தன்னோட பையன் ஃபர்டினன்ட் ஒரு அழகான பொண்ணு கூட செஸ் விளையாடிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ஆலன்சோவும் பிராஸ்பரோவுக்கு தேங்க் பண்ணுறாரு. பிராஸ்பரோவும் தன்னோட தம்பி ஆண்டனியோவை கட்டி பிடிச்சி நான் நடந்த எல்லாத்தையுமே மறந்து மன்னிச்சிட்டேன் அப்படின்றத வெளிப்படுத்துகிறாரு. அவங்க எல்லாருமே பிராஸ்பரோவையும் மிராண்டாவையும் மிலன் நாட்டுக்கே வந்துருங்க, நீங்களே வந்து ஆட்சி பண்ணுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. அதனால் ஏரியலை சுதந்திரமாக விடுதலை பண்ணிவிட்டு மேஜிக் புக்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு நடந்த எல்லாத்தையுமே மறந்து மன்னிச்சிட்டு பிராஸ்பரோவும் மிராண்டாவும் அந்த தீவில் இருந்து அவங்க நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்றது தான் கதை. மறப்போம், மன்னிப்போம், விடுதலை, இது ரெண்டும் தான் இந்த கதையோட கரு. இந்த ஸ்டோரி தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிச்ச விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.